ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியான ஏர்ஃப்ரையர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. நான் ஸ்வீட் கார்னில் இருக்க கர்னல்ஸ்லாம் வந்து பிரித்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பவுலில் கூட இதை மிக்ஸ் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆயில் கம்மியாக போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து இதில் சில்லி பவுடர், சால்ட், அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா சில்லி பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்னில் வந்து லைம் போட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ லெமன் ஜூஸ் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பெப்பரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். பவுலில் பண்ணுறீங்கன்னா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஏர்ஃப்ரையர் எடுத்துக்கோங்க. ஏர்ஃப்ரையரோட பேஸ்கெட்டில் நம்ம இப்போ வந்து அலுமினியம் ஃபாயில் போடணும். அலுமினியம் ஃபாயில் போடாமல் நீங்கள் ஒரு அலுமினியம் கேக் டென் இருக்கல அந்த மாதிரி கூட வச்சு பண்ணலாம். பட் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க. இல்லைனா கீழே இருக்க அந்த லிட்டில் இருந்து கார்ன்ஸ் கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈவனாக நல்லா டோஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பாதி பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு டைமர் வந்து 15 மினிட்ஸில் இருக்குது. நான் அதை வந்து குறைச்சி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுட்டு ஆன் பண்ணிட்டா போதும். நீங்கள் மிடலில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிங்கனாலும் அகெயின் குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மிடலில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ நீங்கள் அதோடு எடுத்துக்கலாம். நான் வந்து 10 மினிட்ஸுமே குக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி இருந்தது. அதில் வந்து பபுள் வந்து ஸ்கின் பெருசாகி இருந்தது. வெளியேட்டதுக்கப்புறமா ஸ்கின் வந்து நார்மல் சைஸ்க்கு போயிடுச்சு. இது வந்து நம்ம நெருப்பில் சுட்டால் எப்படி கிரில் ஸ்மோக் வருமோ அந்த ஃப்ளேவரில் இருந்தது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய ஏர்ஃப்ரையர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.